ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் எக்ஸ். இன்ட்ரோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி நம்ம பேச போகிறது நம்ம சேனலோட புது வரவு DJI Air 2S ட்ரோன் பற்றி தான். இந்த வீடியோவில் ட்ரோனோட ஒரு குயிக் அன்பாக்சிங், நாங்கள் ஏன் இந்த ட்ரோனை சூஸ் பண்ணணும், அப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ், அப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போவோமா? நாங்கள் வாங்கினது DJI Air சீரீஸோட லேட்டஸ்ட் லான்ச், DJI Air 2S. ஸ்பெக்ஸ் பார்த்தோன்னே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து 5.7K வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம், 12 கிலோமீட்டர் வரைக்கும் வீடியோ டிரான்ஸ்மிஷன் இருக்கும், மாஸ்டர் ஷார்ட்ஸ் இருக்குது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 1-inch சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீடியோ கிளாரிட்டியெலாம் நல்லாவே இருக்கும். ட்ரோன் வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு, ஏன்னா அது வேண்டாம்னா டக்குன்னு மாற்றிக்க முடியாது, எல்லாமே காஸ்ட்லி டீல். நாங்கள் ஒரு 4 ட்ரோன் யோசிச்சு வச்சுருந்தோம், Air 2, Air 2S, Mini 2, அப்புறம் FPV. எங்களோட மெயின் ரிக்யர்மெண்ட் கண்டிப்பாக 4K வீடியோ எடுக்கணும். Mini 2 சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, ப்ளஸ் 214 MB தான். ஸோ லைசன்ஸ்லாம் தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. அண்ட் Air 2S எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 1-inch சென்சார் இருந்துச்சு, அதில் ப்ளஸ் அப்புறம் 5.4K ரெசல்யூஷனில் வீடியோ எடுக்க முடியும். மற்ற ட்ரோனை காட்டிலும் Air 2S ஃபார்வர்ட், பேக்வர்ட், அப் அண்ட் டவுன் சென்சார் இருந்துச்சு. இது சேஃப்டி வைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினியில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்தியன் லா படி அது வந்து 45 feet இல்லை 15 meter ஹைட்டுக்கு மேலே போகாது. நீங்கள் வந்து அதுக்கு வந்து சாஃப்ட்வேரில் ஹேக் பண்ணணும். சரி, அது வேண்டான்னு சொல்லிட்டு Mini 2 வந்து நாங்கள் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டோம். அடுத்து Air 2S பார்க்கும்போது Air வந்து ஒரு 2 பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஒரு 3 minutes அடிஷ்னல் ஃப்ளைட் டைம் இருந்துச்சு. அது கம்மியாக இருந்தாலும் ட்ரோனோட டைமிங் பார்க்கும்போது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து Air வந்து -10°C வரைக்கும் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். இதுவே Air 2S அண்ட் மினியில் 0° வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். மேவிக் Air அட்வான்டேஜ் இருந்தாலும் Air 2S 1-inch சீமா சென்சார் இருக்குது, அப்புறம் ஒரு சேஃப்டி சென்சார்ஸும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதனால் நாங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனான Air 2S போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபைனலாக எங்கள் லிஸ்ட்டில் 2 தான் இருந்துச்சு, ஒன்று Air 2S, இன்னொன்று FPV. FPV ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், ரொம்ப ரிஜிடான பாடி, நீங்கள் போய் செவத்தில் இடிச்சிங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் கிராஷ் ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேனுவல் மோடில் எடுத்துட்டிங்கன்னா 150 km/h ஸ்பீடில் போகும், அண்ட் வித்தின் 2 seconds 100 km ஸ்பீட் அச்சீவ் பண்ணும். இதில் நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்டேஜஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் எடுக்கலாம். பட் அஸ் ஏ யூடியூபராக பார்த்தோன்னா இதில் சில பிரச்சனை இருக்குது. ஒன்று, ட்ரோனை உங்களால் ஃபோல்டு பண்ண முடியாது. அடுத்து இந்த கண்ட்ரோலரும் வந்து 2, ஒன்று ஜாய்ஸ்டிக் இருக்கும், இன்னொன்று வந்து நீங்கள் கண்ணில் மாட்டுற காகல்ஸ். இதெல்லாம் எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பைக்கிலலாம் போகிறீங்கன்னா இதை கேரி பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பெரிய பேக் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனை டிரைவ் பண்ணும்போது 2 பர்சன் கூட இருக்கணும், ஒருத்தர் ட்ரோனை வாட்ச் பண்ணுறதுக்கு, ஒருத்தங்க காகுல்ஸ் மாட்டிட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனில் 3-axis ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, ஒன்லி 1-axis தான். ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸில் போகும்போதுலாம் விங்ஸ் தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ மீ மோட், அதாவது நம்மளை வந்து ட்ரோன் ஃபாலோ பண்ணுறதோ இல்லை மாஸ்டர் ஷாட்ஸ், அட்டானமஸ் மோட்ஸ் எதுவுமே இல்லாதனால, ஸோ யூடியூபுக்கு வந்து நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும்ன்றதுனால நாங்கள் வந்து Air 2S டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஃப்ளைமோர் காம்போ. இதுக்கு வந்து $300 எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் கிடைக்கும், 2 extra பேட்டரி கொடுப்பாங்க, அப்புறம் 3 pair ஆஃப் ப்ரொப்பலர்ஸ் கிடைக்கும், அடுத்ததாக வந்து ND ஃபில்டர் செட்டு, அப்புறம் பேட்டரி சார்ஜிங் ஹப், அப்புறம் வந்து பேட்டரி டு பவர் பேங்க் அடாப்டர். இப்போ ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருந்தால் இந்த ட்ரோன் பேட்டரியை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டர் பேக். இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு கிட்ட ஒரு $530 வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளைமோர் காம்போவில் வாங்கும்போது ஒரு $230 உங்களுக்கு வந்து காஸ்ட் சேவிங்ஸ் கிடைக்கும். அடுத்தது குயிக்காக அன்பாக்சிங் பார்க்கலாம். ஃப்ளைமோர் காம்போவில் எல்லாமே பேக்கில் போட்டே வந்துடுது, ஒரு பேக், அப்புறம் வந்து தனியாக ஒரு அக்சசரி பாக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அக்சசரி பேக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 6 pair ஆஃப் ப்ரொப்பலர் பிளேட் இருக்குது, அப்புறம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் சார்ஜிங் கேபிள், ஒரு 4 ND ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது ஒரு 1 extra pair ஆஃப் ஜாய்ஸ்டிக் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு டேட்டா கேபிள், Type-C to Type-C, Type-C to Normal USB. அக்சசரிஸ் அன்பாக்சிங் பார்த்தாச்சு. அடுத்து வந்து குயிக்காக ட்ரோன் பேக்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, இன்னொரு அக்சசரி பாக்ஸ் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் ஹப், ரிமோட் கண்ட்ரோலர், அப்புறம் வந்து கொஞ்சம் கேபிள்ஸ் அண்ட் ட்ரோன். அடுத்து இவங்க கொடுத்துருக்கலே ஒரு முக்கியமான அக்சசரி என்னென்னா, இந்த யூசர் மேனுவல் தான்.
இதை எடுத்தோடனே மறக்காம இங்கே தூக்கி போட்டுருங்க. ஒரு யூஸுமே இருக்காது, உங்களுக்கு எப்படி ஃப்ளை பண்ணும் எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. அவங்களோட சைட்டில் போய் மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் கப், இதில் அட் அ டைமில் மூணு பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். பட் ஈவன் தோ நீங்கள் கனெக்ட் பண்ணினாலும் ஒரு பேட்டரி மட்டும்தான் சார்ஜ் ஆகும் ஒரு டைமில். ஸோ இதில் தான் மற்ற பேட்டரியில் ஃபால்ட்டாக இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். அடுத்து இதுதான் டிஜேஐயோட லேட்டஸ்ட் கண்ட்ரோலர் ஆக்குலஸிங் 3 இருக்குது. 12 கிலோமீட்டர் வரைக்குமே வீடியோ டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்க முடியும் ஹெச்டி ரெசல்யூஷனில். அடுத்து இந்த அக்சசரி பாக்ஸில் ரெண்டு எக்ஸ்ட்ரா பேட்டரியும் பேட்டரி டு பவர் பேங்க் கன்வெர்ட்டர், அதுக்கப்புறமா பேட்டரி சார்ஜர், இது எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ட்ரோனில் டிஃபால்ட்டாக வர பேட்டரியில் சார்ஜ் இருந்தாலும் உங்களால் அதை வச்சு வந்து ட்ரோனை பறக்க விட முடியாது. சேஃப்டி ரீசன்ஸ்னால அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் வந்து அது ஆக்டிவேட் ஆகிடும். சார்ஜ் போட்டு ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, மூணு பேட்டரி கண்ட்ரோலர் எல்லாமே சார்ஜ் ஆகி முடிச்சிருக்கும். சார்ஜ் ஆகிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம ட்ரோன் அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிம்பல் ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ப்ரொப்பலர்ஸ் அசம்பிள் பண்ணோம். ஸோ இதில் வந்து ரெண்டு மார்க்கிங் இருக்கும், ஒன்று ஆரஞ்சு மார்க்கிங், இன்னொரு ப்ரொப்பலரில் வந்து ப்ளைனாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு இருக்கிறதுல நம்ம ஆரஞ்சு தான் போடணும், மாற்றி போட்டால் ட்ரோன் வந்து பறக்காது. இது வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நம்ம பல்பு எப்படி மாட்டுவோமோ அதே டெக்னிக் தான். அடுத்தது ட்ரோனை ஃப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அவுட்டோரில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ட்ரோனை வச்சுருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வுட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் ஒரு சின்ன புல் பட்டுச்சுன்னா கூட வந்து ப்ரொப்பலரில் வந்து ஏர் அடிச்சிடும். அடுத்து கண்ட்ரோலர் அசம்பிள் பண்ணலாம். கீழேயே வந்து ஜாய்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஸ்டெப் ஃபோனை வந்து கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணணும். இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக வந்து டைப் சி டு ஐஃபோன் லைட்னிங் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, மற்ற ரெண்டு கனெக்டர் வந்து அக்சசரி பாக்ஸில் இருக்கும். ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோனில் வந்து டிஜேஐ ஃப்ளை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ட்ரோன் அண்ட் கண்ட்ரோலரை பவர் ஆன் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆகிடும். இனிஷியலாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பேர் ஆகிடும். கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிஜேஐ ஃப்ளை ஆப் லான்ச் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட் வந்து ட்ரோனோட கேமரா வியூ வந்து உங்கள் ஃபோனில் தெரிய ஆரம்பிக்கும். மூணு மோடில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், ஒன்று சினி, அப்புறம் நார்மல், அப்புறம் ஸ்போர்ட்ஸ். சினி மோடில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் பட் ரொம்ப சேஃபர். நம்ம இப்போ புதுசாக ட்ரை பண்ணதுனால சினி மோட் போகிறோம். அடுத்து வந்து டேக் ஆஃப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரோன் வந்து பை டிஃபால்ட் 1 meter போய் பறக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே ட்ரோனை வந்து நீங்கள் பறக்க விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த ஹோம் லொக்கேஷன் அந்த ஹெச்னு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து அப்டேட் ஆகுதானே பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் பறக்க விடும்போது ரொம்ப ஹைட் போயிட்டீங்கன்னா உங்களால் விசிபிளாக ட்ரோன் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாது. அந்த மாதிரி டைமில் ஹோம் லொக்கேஷன் கரெக்டாக அப்டேட் ஆயிருந்தால் மட்டும்தான் அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வரும். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஆன் பண்ணவுடனே எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 meters முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ அது வந்து வேறு ஏதாவது பில்டிங் மேலேயோ இல்லை வேறு எங்கேயாவது போய் லேண்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இதில் ரைட் சைடு இருக்கிற கண்ட்ரோலர் வந்து ஃபார்வர்ட், பேக்வேர்ட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் மூமெண்ட்டுக்கு. இதுவே லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து அப் அண்ட் டவுன், அப்புறம் வந்து டேர்ன் பண்ணும் ட்ரோனை லெஃப்ட் ஆர் ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட உங்களோட ஜாய்ஸ்டிக்கை மாற்றிக்க முடியும். அதாவது வந்து ரைட் சைடு இருக்கிற கண்ட்ரோலை லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம், இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ மொத்தம் 3 mode இருக்குது அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ட்ரோன் வந்து ஹோம் லொக்கேஷன்லேயே பறந்துட்டுருக்கனால நீங்கள் ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்தீங்கன்னா சிம்பிளி லேண்ட் மட்டும்தான் காட்டும். இதுவே ட்ரோன் வேறு இடத்துல இருந்தால் 2 options இருக்கும், இருக்கிற இடத்துல லேண்ட் பண்ணலாமா இல்லை வந்து ஹோமுக்கு வந்து நீங்கள் வந்து லேண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். அதே போல் ட்ரோனை வந்து டேக் ஆஃப் பண்ண நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கண்ட்ரோலர்லேயே ஜாய்ஸ்டிக்கை கீழே கொண்டு வந்து ரெண்டையுமே இன்வெர்ட் புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரோன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணி மேலே கீழே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ட்ரோன் புதுசாக யூஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மேப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரோன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணிகிட்டு இருக்கணும், ஏன்னா அது உங்களுக்கு நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா ட்ரோன் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னா உங்களால் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு அப்போ ஹோம் பாயிண்ட்டில் மேப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம், இல்லைனா வந்து கஷ்டம். ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ரோனோட ஹைட்டை வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரைல கரெக்டாக லேண்ட் பண்ண முடியினாலும் செகண்ட் டைம் ஓரளவுக்கு கரெக்டாக லேண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ட்ரோனில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். புதுசாக ட்ரோன் வாங்குறீங்கன்னா சில ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பறக்க விடும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடத்துல விடுங்க, அப்போ தான் வந்து வேற எங்கேயாவது தள்ளி போச்சுன்னா கூட உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து திரும்ப உங்களோட இடத்துக்கு கொண்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ஹோம் லொக்கேஷன் அப்டேட் பண்ணாமல் ட்ரோனை கண்டிப்பாக பறக்க விடாதீங்க. இந்த ட்ரோனில் ஃபார்வர்ட், பேக்வேர்ட், அப் அண்ட் டவுன் அப்ஸ்டக்கிள் சென்சர்ஸ் இருக்குது பட் சைடில் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து சேஃப்டி பர்பஸுக்கு என்ன பண்ணலான்னா இனிஷியலாக
சைட் மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரோனை பறக்க விடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆப்பில் ட்ரோன் எவ்வளோ ஹைட் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாங்கிறத செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டி போகாது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ரிட்டர்ன் டு ஹோம் வரும்போது என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஹைட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிருக்கீங்க, ரிட்டர்ன் டு ஹோம் கொடுக்குறீங்கன்னா பை டிஃபால்ட் ட்ரோன் வந்து நீங்கள் 100 மீட்டர் செட் பண்ணிங்கன்னா 100 மீட்டர் நேராக மேலே போயிட்டு அப்புறம் உங்கள் ஹோம் லொக்கேஷன் வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரிட்டர்ன் டு ஹோம் ஹைட் செட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கிற மேக்ஸிமம் பில்டிங் ஹைட் எவ்வளோ இருக்குமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக லேண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.